Hi students, good morning. So நம்ம next topic பார்க்க போறது வந்து மூன்று உலக வகைப்பாடு சொல்லக்கூடியது. மூன்று உலக வகைப்பாடு, ஐந்து உலக வகைப்பாடு, ஆறு உலக வகைப்பாடு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிட்டே இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து மூன்று உலக வகைப்பாடு சொல்லி பார்க்க போறோம். சோ அதனோட என்னன்னு பார்த்தா, அந்த மூன்று உலக வகைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சயின்டிஸ்ட், யார் இந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினா சொல்லி பார்த்தோம்னா கார்ல் ஓய்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் அறிமுகப்படுத்தினாரு. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1977 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்ல் ஓய்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று உலக வகைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாரு. அந்த மூன்று உலக வகைப்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேருலக ஆர்கியோ, பேருலக ஆர்கியோ, பேருலக பாக்டீரியா, பேருலகம் யூகேரியான்னு சொல்லக்கூடிய மூன்று பேருலக வகைப்பாட்டை வந்து வெளியிட்டாரு. அதனுடைய பண்புகள் என்ன, அங்க என்னென்ன உயிர்கள் வாழுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேருலகம் ஆர்கியோ, ஆர்கியங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஒரிசல் ப்ரோகாரியாட்கள். சோ இது வந்து என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதே ஒரிசல் ப்ரோகாரியாட் சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லுக்கு மட்டும் தான் காணப்படக்கூடியதான். இந்த செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் இருக்கும். ஒரு செல் அந்த அனிமல்ஸ் ஃபுல்லா ஓகேங்களா, அந்த உயிரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செல் மட்டும் தான் காணப்படும். அந்த செல்லுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஒரு சில டிஎன்ஏ மட்டும் தான் காணப்படும். உடைய மத்த ஆர்கனிக் செல்லுடைய ஆர்கனிக்ஸ் காணப்படாது. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், என்னது ரிபோசோம், லைசோசோம் சொல்லக்கூடிய அந்த செல் உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா காணப்படாது. என்னது சைட்டோபிளாஸ் இருக்கும், அதில் சைட்டோபிளாஸ்ல வந்துச்சுன்னா நியூக்ளியர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செல் மட்டும்தான் காணப்படும், மற்ற செல் உறுப்புகள் இதில் காணப்படாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமோ பைல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த அதை இந்த உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமோ பைல்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம்னா எக்ஸ்ட்ராடினரியா வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் கேள்விப்பட்டு பாத்தீங்களா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ்ங்கிறது எக்ஸ்ட்ராடினரியா வளரக்கூடியது. ஸோ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், வெப்பமண்டல காடுகள் வளர்ப்போம், குளிர் பிரதேசத்தில் வளருவோம், பாலைவனத்தில் வளருவோம். பட் இந்த உயிரிகள் வந்து பாத்தீங்கன்னா எங்க சர்வே பண்ணணும் பாத்தீங்கன்னா என்னது பனிப்பாறைகள் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ பனிப்பாறைகள், பனிப்பாலங்கள் இருக்கக்கூடியது, பனி வெடிப்புகள் இருக்கக்கூடியது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வெப்ப நீரூட்டுகள், ஸோ வெப்பமா இருக்கக்கூடிய நீரூட்டுகள், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னது எரிமலையினுடைய அதன் வாய்ப்புகுதியில. ஸோ ஓகேங்களா, இது மாதிரி அந்த மூன்று இடத்துல வாழ்றதுனால எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ் தெரிஞ்சாம இந்த உயிரிகள் நம்ம சொல்றோம். மறுபடியும் சொல்றோம் பாருங்க, எங்க சர்வே பண்ணணும் பாத்தீங்கன்னா எங்க வாழணும்னு பார்த்தோம்னா எரிமலையினுடைய வாய்ப்புகுதி, பிளஸ் வெந்நீர் ஊற்றுகள், வெந்நீர் ஊற்றுகள், வெப்பநீர் ஊற்றுகள் சொல்லக்கூடிய இடத்துல, பிளஸ் அது இல்லாத நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பனிப்பாறைகளுடைய வெடிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்றதுனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ் சொல்லி நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உணவு முறைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நாம என்ன பண்ண காரணம் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா சன்லைட்ல இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தை எடுத்துட்டு பிளஸ் ஆக்சிஜன் எடுத்து என்ன பண்ணுவாங்க ஃபுட்டை பிரிப்பே பண்ணுது இல்லையா. ஆனா இந்த உயிரிகள் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சூரிய ஒளி இல்லாம, ஸோ ஆக்சிஜன் சூரிய ஒளி இல்லாம எனது எரிமலை சாம்பல் பாத்தீங்களா, எரிமலையினுடைய சாம்பலினுடைய வரப்பு இருக்கக்கூடிய நைட்ரஜன் சல்ஃபைடு சொல்லக்கூடிய வேதியியல் கெமிக்கல்ஸை பயன்படுத்தி, நைட்ரஜன் சல்ஃபைடு பிளஸ் வேதியியல் பொருட்களை பயன்படுத்தி தனக்கு தேவையான ஃபுட் என்ன பண்ணிடுது இந்த ஆர்கானிசம், இந்த உயிரிகள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுது. ஒரு சில அனிமல்ஸ் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா மீத்தேன் வாயு மூலியமா உறவை தயார் செய்து கொண்டிருக்கு. ஒரு சில அனிமல்ஸ் என்ன பண்ணுறது, ஒரு சில இதுல உயிர்கள், இப்போ அனிமல்ஸ் சொல்லக்கூடாது, அதாவது ஒரு சில உயிரிகள் சொல்லி, ஏன்னா அது ஒரு சில மட்டும்தான், அது வந்து பார்த்தீங்கன்னா திசு லெவலில் கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மீத்தேன் வாயு மூலியமா வந்து உணவை தயாரிச்சுக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வாழக்கூடிய உயிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மையில வாழ்றதுனால, ஸோ உப்புத்தன்மை இருக்கக்கூடிய பகுதியில் வாழ்றதுனால இதற்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோஃபைல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ உப்புத்தன்மை இருக்கக்கூடிய பகுதியில் வாழ்றதுனால இந்த உயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோலோஃபைல்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா என்னது ஆசிட் மற்றும் வெப்பமான பகுதியில் வாழ்றதுனால, வெப்பம் பிளஸ் அமிலத்தன்மை இருக்கக்கூடிய, அமிலத்தன்மை இருக்கக்கூடிய பகுதியில் வாழும் பார்த்தீங்கன்னா செர்மோ அசிட்டோ பைல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா, செர்மோங்கிறது வெப்பம், அசிட்டோங்கிறது ஆசிட். ஸோ அப்போ என்னது செர்மோ அசிட்டோ பைல்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேருலக ஆர்கியனுடைய கேரக்டர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேருலக வகைப்பாடு பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரோகாரியோட்ஸ் தான், இதெல்லாம் வந்து இதுவும் ஒரு புரோகாரியோட்ஸ் தான், ஒரு செல் உயிர் தான் சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் இருக்கும், நியூக்ளியஸ் பதிலாக நியூக்ளியாய்டு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா, நியூக்ளியஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளியோட் செல் இருந்தால் நியூக்ளியஸ் பிளஸ் பட்டு, அந்த புரோகாரியோட்ஸ் இருந்தால் அதுக்கு நியூக்ளியாய்டு சொல்லுவோம். உள்ள இருக்கிற செல் உறுப்புகள்லாம் இருக்காது, மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது காணப்படாது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா புரோகாரியோட்ஸ். இது உட்கரு மற்றும் ஹிஸ்டோன் புரதங்கள் கிடையாது. உட்கரு தான் ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, நியூக்ளியஸ்க்கு பதிலாக உட்கர்னு சொல்லுவோம், அது வந்து உட்கர் கிடையாது, நியூக்ளியாய்டு. ஸோ நியூக்ளியாய்டு இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியாய்டு சொல்லுவோம். நியூக்ளியாய்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்கருக்குள்ள ஹிஸ்டோன் சொல்லக்கூடிய புரதங்களை வந்து இதில் காணப்படுவதில்லை. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதோ குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியாய்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும், டிஎன்ஏவாக இருக்குமா, ஆர்என்ஏவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பட் இந்த குரோமோசோம் என்ன பார்த்தீங்கன்னா
டிஎன்ஏவாக காணப்படக்கூடியதான் இந்த பாக்டீரியா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 70S குரோமோ ரைபோசோம் காணப்படக்கூடியது. ரைபோசோம்ல வந்து பாத்தீங்கன்னா 70S சொல்லக்கூடிய ஷோட்பர்க் சொல்லும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க ஸ்ட்ரக்சர் பாக்டீரியா பார்த்தோம். இல்ல ஸ்ட்ரக்சர் பாக்டீரியா செல்ஸ்ல பார்க்கும்போது 70S குரோமோசோம் தான் காணப்படும். பட் என்னது யூகாரியோட் யூகாரியோட்ல வந்து பாத்தீங்கன்னா 80S குரோமோசோம் ரைபோசோம் காணப்படும். சோ இது அதை நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா 70S ரைபோசோம் மட்டும் தான் காணப்படுகின்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செல் வால் யூகாரியோட் பாக்டீரியாவோட செல் வால் வந்து பாத்தீங்கன்னா மூன்று லேயர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆல்ரெடி மூன்று லேயர் இருக்கும். அந்த செல் வால் சொல்லக்கூடிய நடு லேயர் மூன்றாவது லேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா செல் வால்னு சொல்லுவோம். சோ இந்த லேயருக்கு தான் வந்து செல் வால்னு சொல்லுவோம். இந்த செல் வால் வந்து எதனால ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹெப்டிடோ கிளைகான் சொல்லக்கூடிய புரத்தாலானது. ஓகேங்களா, பெப்டிடோ கிளைகான் சொல்லக்கூடிய புரத்தாலானது தான் இந்த செல்வால். இது செல்வால் பெப்டிடோ கிளைகான்ங்கிற பொருளாலானது தான் இந்த செல்வால். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாவில் வந்து இரண்டு மூன்று வகைகள் காணப்படுது. ஸோ இந்த பாக்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்கலாம், அல்லது தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா சொல்லக்கூடிய அடிப்படையாக வச்சு இந்த மூன்று வகையை பிரிச்சுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா சிதைப்பவை டீகம்போஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இறந்து போன பிற்பாடு, ஸோ தாவரங்களோ விலங்குகளோ அது இறந்து போன பிற்பாடு அதை சிதைக்கக்கூடியது. ஸோ அதை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுன்னா அழிக்கக்கூடிய பொருளாக பயன்படக்கூடியதான் இந்த பாக்டீரியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்கக்கூடிய ஆட்டோட்ராஃப் பாக்டீரியாவாக இருக்குது. ஓகேங்களா, அது ஆட்டோட்ராஃப் தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா தானாக தயாரிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில வகை வந்து பார்த்தீங்கன்னா நோய் உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது. உள்ளது ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா பயன் தரக்கூடியதாக காணப்படக்கூடியதான் இந்த பாக்டீரியாக்கள். ஸோ அது என்னது நோயை தரக்கூடியதாக இருக்கலாம், அல்லது நோயை உண்டாக என்னது பயன் தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதான் இந்த பாக்டீரியாக்கள். ஸோ ஓகேங்களா, பயன் தரக்கூடியது என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா நன்மை தரக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நன்மை தரக்கூடியது ஏதோ என்னது ஸோ ஈஸ்ட் சொல்கிறோம். ஓகேங்களா, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது, டீகம்போஸ் பண்ணக்கூடியது, அந்த இறந்த தாவர விலங்குகளை அடித்து டீகம்போஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியா நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு தரக்கூடிய, ஓகேங்களா, நீங்கள் தீங்கு தரக்கூடிய பாக்டீரியா என்ன பண்ணணும் பார்த்தோம்னா நோய்க்கு நோயைக்குன்னு சொல்லுவோம், பேத்தோஜெனிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம், நோயைக்கு பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது இருக்குது ப்ரோபயாட்டிக்ங்கிறது நன்மை தரக்கூடியது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்மை தரக்கூடியது. அதே வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு விளையக்கூடியது பார்த்தீங்கன்னா நோயக்கி பாக்டீரியா சொல்லுவோம். அதை நோயக்கிங்கிறது இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேத்தோஜெனிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஸோ நோயக்கூடியதுல ரெண்டு இரண்டு வகை இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவு காணப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா சயனோ பாக்டீரியா. ஸோ நம்ம வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவு காணப்படக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தோம்னா சயனோ பாக்டீரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டோ உற்பத்தி செய்யக்கூடிய நீளம் பச்சை பாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாலஜி காலத்தில் வந்து காணப்படுச்சு. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா என்னது நீளம் பச்சை பாசிகள். ஸோ அதுக்கு அந்த பாக்டீரியாவுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் பச்சை பாசின்னு சொல்லுவோம். அதனுடைய பனி ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஸோ என்ன பண்ணுறதுன்னா ஆக்சிஜனை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணக்கூடியது. நம்ம என்ன பண்ணுறோம், உலகம் தோன்றிய காலங்கள் ஜியோலாஜிக்கு சொல்லக்கூடிய ஜியோலாஜிக் காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா செல் ஒரு செல் உயிர்கள் தோன்றிய காலம்னு சொல்லுவோம். நம்மளுடைய மனிதன் அப்படியே தோண்டி தோண்டி இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோலாஜிக் காலம் சொல்லுவோம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்சிஜன் காணப்படாது. ஓகேங்களா, எந்த ஒரு வாயுவும் காணப்படாதுக்கு இல்லை. அந்த அந்த காலத்தில் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பயணம் பற்ற பாசிகள் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி, ஸோ ஆர்ப்பு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி அந்த உயிரினங்களை வாழக்கூடிய ஒரு உலகமாக மாற்றிய காலம் எது மாற்றியதுக்காக மாற்றி அந்த ஒரு உயிரி எதுன்னு பார்த்தோம்னா இந்த நீளம் பச்சை பாசி தான். ஸோ மறுபடியும் என்ன சொல்கிறோம் பாருங்க, நீளம் பச்சை பாசிங்கிறது ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணும். ஸோ ஜியாலஜி காலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல உயிரினங்களை தோன்றிய ஒரு காலம். ஸோ அந்த காலத்தில் தான் வந்துச்சுன்னா ஏன்னா உயிரின உயிர் வாழணும்னா ஆக்சிஜன் வேணும். ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா யார் உற்பத்தி பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா இந்த நீளம் பச்சை பாசிகள் உற்பத்தி பண்ணி உயிரினங்களை வாழ்வதற்கு, ஸோ உயிரினங்களை தொடர்ந்து வாழ்வதற்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணி உயிரினங்களை வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்தது எதுன்னு பார்த்தோம்னா இந்த நீளம் பச்சை பாசிகள் தான். நெக்ஸ்ட் பேரோடு பார்த்தோம்னா யூ கேரியர் சொல்லுவோம். ஸோ யூ கேரியர்னாக பல செல் உயிர்கள், யூனாவே ட்ரூ நியூக்ளியஸ். ஸோ பல செல் உயிர்களுடையது தான் இந்த யூ கேரியர் சொல்லுவோம். இது என்னென்ன பார்த்தோம்னா உண்மையான உட்கருக்கு காணப்படும். ஸோ உண்மையான உட்கரு இருக்கும் செல் உறுப்புகள் சொல்லக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, கோல்கைப்பாடிகள், எண்டோகிரிமலம், ரிபோசோம், லைசோசோம். ஸோ இது மாதிரி சொல்லக்கூடிய அந்த செல் உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்டோன் புரதமும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இஸ்டோன்ங்கிற உரதம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்டாக இருக்கும். இதில் செல் வாழல யூகர் செல்லினுடைய செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்டோனுங்கிற ஒரு புரதம் காணப்படும். ஓகேங்களா, டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்களா
பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா 70 இயர்ஸ் சொன்னோம், சோட்பர்க் சொன்னோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் இருக்கக்கூடியதான் இந்த யூகேர் செல்கள். யூகேர் யூகேர்ல தான் ரைபோசோம்கள் எவ்வளவு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 8 இயர்ஸ் இருக்கக்கூடியது. சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ரைபோசோம் மைட்டோகாண்டியால வந்து பாத்தீங்கன்னா ஸோ செல்லுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் இருக்கும். செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் உறுப்புகள் சொல்லணும் பாத்தீங்களா, செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனல் சொல்லக்கூடிய உறுப்புகள் இருந்து பாத்தீங்கன்னா என்னென்ன உறுப்புகள் பசுங்கனிகம் ரிபோசோம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா இந்த மூணுலயும் வந்து பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் சொற்பருக்கு சொல்லக்கூடிய ரிபோசோம் மட்டும் தான் காணப்படுது அப்படின்னு சொல்ல போறது. செல்லு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் பட் பசுங்கனிகம் ரிபோசோம் மைட்டோகாண்ட்ரியா பாத்தீங்கன்னா 70 இயர்ஸ் மட்டும் தான் சொற்பருக்கக்கூடியதான் இந்த ரிபோசோம்கள். அதுல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா 70 இயர்ஸ் காணப்படும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா போர்டிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சைகள் தாவர விலங்குகளும் பிரிச்சுக்கிறாங்க. கோவலிக்கிற சுமித் வந்து பாத்தீங்கன்னா 7-6 உலகமா வந்து 7 உலகமாக பிரிச்சாரு. கோவலிய சுமித் சொல்லக்கூடிய 2 சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா என்னது 6 உலகமா 6 பேர் உலகமா இந்த உலகத்தை 7 உலகமாக பிரிச்சாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா டிவைட் பண்றாங்க. 7 உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஓகேங்களா, 7 உலகத்தை அதை ரெண்டா டிவைட் பண்றாங்க. எப்படி டிவைட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா ப்ரோ கேரியர் மற்றும் யூ கேரியர் சொல்லி இரண்டாக டிவைட் பண்றாங்க. ஒரு செல் உயிரி பிளஸ் பல செல் உயிரின்னு சொல்லி என்னது இரண்டு வகையாக 7 உலக வகைப்பாட்டை இரண்டாக டிவைட் பண்ணாங்க. ப்ரோ கேரியர் மற்றும் யூ கேரியர் சொல்லுவோம். அதை ப்ரோ கேரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேருலகத்தை வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. யூ பாக்டீரியா மற்றும் ஆர்கியோ பாக்டீரியான்னு சொல்லி இரண்டு வகையாகவும் அது யூ கேரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா ப்ரோமிஸ்டா பூஞ்சைகள் தாவரம் மற்றும் விலங்குகள் சொல்லி 5 பிரிவுகளாக பிரிச்சாங்க. சோ நான் சொன்ன மறுபடியும் சொல்ல பாருங்க, கோவலிய சுமித்துங்கிறது 6 உலக வகைப்பாட்டை 7 உலகமா பிரிச்சாரு. அந்த 7 உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா டிவைட் பண்ணாரு. சோ ப்ரோ கேட் மற்றும் யூ கேட் சொல்லி ரெண்டா டிவைட் பண்ணாரு. அதுல ப்ரோ கேட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா யூ பாக்டீரியா மற்றும் ஆர்கியோ பாக்டீரியாங்கிறது 2. யூ பாக்டீரியா மற்றும் ஆர்கியோ பாக்டீரியான்னு 1, 2 ஆச்சுங்களா, 2 வகையை வந்து பிரிச்சா 7-ல் 2 முடிச்சாரு. அது ப்ரோ கேட்ல இருக்குது. மீது கூட 5 வந்து பாத்தீங்கன்னா யூகேட் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. புரோட்டோசோவா குரோமிஸ்டா மற்றும் தாவரம் பூஞ்சைகள் மற்றும் விலங்குகள் சொல்லி 5 பேருலமாக பிரிச்சாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேவலியர் சுமித் வெளியிட்ட 7 உலக வகைப்பாடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்களுக்கிடையே இனக்கலப்பு செய்யும் போது ஒரே ஒரு இனத்துல சிட்டி இனத்திலேயோ பெரியனத்திலேயோ வந்து பாத்தீங்கன்னா இனக்கலப்பு செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட், ஸோ அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆண் குதிரையும் பெண் கலரையும் ஓகேங்களா, ஆண் குதிரையும் ஒரே ரகம் தான், அதாவது புட்டில் மேயக்கூடியது ஒரே ரகம் தான். பட் ஆண் குதிரையும் பெண் கதையும் வந்து பார்த்தீங்கன்னா இனக்கலப்பு செய்யும் போது நமக்கு என்ன கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா மலட்டு சின்னின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் கிடைச்சு. இல்லைங்களா, ஆண் குதிரையும் பெண் கதையும் வந்து பார்த்தீங்கன்னா இனக்கலப்பு செய்யும் போது இரண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இனக்கலப்பு செய்யும் போது புதுசாக ஒரு உயிர் உற்பத்தி ஆகுது. அந்த உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹின்னின்னு சொல்றோம். ஆனால் அந்த ஹின்னினால என்ன பண்ண முடியாது, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உற்பத்தி பண்ண முடியாது. மலட்டு ஸ்டெராயில்னு சொல்லக்கூடிய ஸோ மலட்டுத்தன்மை இருக்கக்கூடிய ஹின்னின்னு சொல்லக்கூடிய புது வகையான அனிமல்ஸும் உற்பத்தி ஆகுது. அதனால வந்து என்ன பயன் பார்த்தீங்கன்னா என்னது பொது சுமூகத்திற்காக தான் அல்லது ஏதாவது பல வேலை விவசாய வேலைக்கு தான் பயன்பட முடியும். மற்றபடி அதால் என்ன பண்ண முடியாது, இனப்பக்கம் செய்ய முடியாது. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஆண் கழுதை, ஸோ ஆண் கழுதையும் பெண் குதிரையும் இனப்பக்கம் செய்யும் போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பெண் ஆண் குதிரையும் பெண் கதை இனப்பக்கம் செய்யும் போது கிண்ணின்னு சொல்லக்கூடிய மரணத்தன்மையுடைய ஒரு அனிமல்ஸ் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா, இது அதற்கு செகண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் கழுதையும் பெண் குதிரையும் இனப்பக்கம் செய்யும் போது இனக்கலப்பு செய்யும் போது கோவேரி கழுதை சொல்லக்கூடிய மரணத்தன்மை, ஸோ ஓகேங்களா, என்னது கோவேரி கழுதை சொல்லக்கூடிய மரணத்தன்மையுடைய கோவேரி கழுதைகள் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. இந்த கோவேரி கழுதினால என்ன பயன் வந்ததுன்னா புதுச்சமுகத்திற்காக என்னது குதிரை போல பெரிதாக இருக்கும் கழுதை போல பொதிச்சுமக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தது தான் இந்த கோவேரி கழுதுகள். ஆண் கழுதையும் பெண் குதிரையை சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவேரி கழுதுகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இனத்துக்குள்ள சொல்லும்போது ஆண் சிங்கமும் பெண் புலியும் இனக்கலப்பு செய்யும் போது லைகான்னு சொல்லக்கூடிய ஒரு புது வகையான அனிமல்ஸ் நமக்கு கிடைச்சிது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் புலியும் ஓ ஆண் புலியும் பெண் சிங்கமும் இனப்பெருக்கம் செய்யும் போது டைகான்னு சொல்லக்கூடிய புது வகையான ரகங்கள் வந்து நமக்கு கிடைச்சது. இந்த 4 ரகத்தாலும் புதிய ரகத்தினால புதிய இனத்தினால வந்து நமக்கு வந்து என்ன எந்த நன்மைங்கிறது, ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு திறனில் மாற்றுத்தன்மையுடைய விலங்கினமாக தான் கிடைச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வகை என்னது உயிரினங்களுக்கிடையே இனக்கலப்பு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டினுடைய படிநிலைகள். ஸோ ஒரு அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தணும், எப்படி வகைப்படுத்தணும், எதனுடைய அடிப்படையாக வச்சு நம்ம விலங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தணும்.
அதோட எதனுடைய பண்புகள் அடிப்படையாக வச்சு நம்ம வகைப்படுத்தணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகைப்படுத்தின அடிப்படையில் வந்து என்னென்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உலகம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம வகைப்படுத்தணும்னு பார்த்தோம்னா உலகம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டாப். ஸோ அனிமல் கிங்டம், பிளான் கிங்டம்னு சொல்லி உலகம்னு சொல்லி டாப்பில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிகள். ஸோ தொகுதிகள்னு சொல்லி என்னது தொகுதிகளை வந்து பிரிக்கிறோம். ஸோ முதுகெலும்புடையவா, முதுகெலும்புடையவையா அல்லது முதுகெலும்பு அற்றவையான்னு சொல்லி நம்ம தொகுதிகளை ரெண்டா பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ், வகுப்புகள். ஓகேங்களா, வகுப்பு பண்ணுறோம். ஸோ ஒரே பண்புடைய வகுப்புல வந்து ஒரே கேரக்டர்ஸ், ஒரே அனிமல்ஸுடைய வகுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து வரிசைப்படுத்துகிறோம். ஸோ வரிசை, குடும்பம், பேரினம் மற்றும் சிற்றின்னு சொல்லி ஏழு வகையில் நம்ம வரிசைப்படுத்துகிறோம். ஓகேங்களா, எப்படி படுத்துறோம் பார்த்தோம்னா டாப்பில் உலகம் இருக்குது, அதுக்கப்புறம் தொகுதி, ஓகேங்களா, கிளாஸ், வகுப்பு, வரிசை. ஸோ கிளாஸ், வகுப்பு, அப்புறம் என்னது ஃபேமிலி, குடும்பம், அதுக்கப்புறம் வந்து ஜீனஸ், பேரினம் மற்றும் சிற்றின்னு சொல்லி நம்ம என்ன தான் அந்த வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிற்றினம்னா என்ன. ஸோ சிற்றினம்னா என்ன, அதனுடைய பண்புகள் எப்படின்னு பாருங்க, வகைப்பாட்டினுடைய அடிப்படை அழகு யாருன்னு பார்த்தோம்னா, ஸோ என்னது செல்லினுடைய அடிப்படை அழகு நியூக்ளியஸ் பார்த்தீங்களா, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டினுடைய அடிப்படை அழகு இந்த சிற்றினம் தான். ஓகேங்களா, சிற்றினம் தான் வந்து வகைப்பாட்டினுடைய அடிப்படை அழகாக நான் சொல்கிறோம். இது ஏன் அப்படி சொல்றோம் பார்த்தீங்கன்னா புறத்தோட்ட பண்பு ஒன்றுபட்ட, இனப்பது பண்ணி தனிப்பட்ட. புறத்தோட்ட பண்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ புறத்தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்பு ஒரே மாதிரி இருக்கும், பட் இனப்பெருக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பண்பு உடைய இனப்பெருக்க திறனுடைய, ஸோ இனப்பெருக்க திறனுடைய செய்தி செயல்களில் நெருங்கி திட்டங்களுக்கிடையே உள்ள இனப்பெருக்க செய்யும். ஸோ மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள், வகைப்பாட்டினுடைய அடிப்படை அழகு இந்த சிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புறத்தோட்ட பண்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ புறத்தோட்டத்தினுடைய பண்பு ஒருபடி இருக்கும், பட் இனப்பெருக்க பண்பின் தனிப்பட்ட, ஸோ இனப்பெருக்க பண்புங்கிறது ஒரு தனிப்பட்ட பண்பே இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க திறனுடைய செய்ய உருவாக்கக்கூடிய அந்த இனங்களுக்கு நம்ம சித்தின்னா சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தி வந்து ஏதாவது தான் மலட்டுத்தன்மை சொல்லுவோம். புறத்தோட்டத்தில் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் இனப்பெருக்க திறன் இல்லாத ஒரு அனிமல்ஸ் உருவாக்கக்கூடியதான் வந்து சித்தின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது என்னது ஆண் குதிரையும் பெண் கழுதியும் சேர்ந்தது. ஓகேங்களா, ஆண் குதிரையும் பெண் கழுதி சேர்ந்து மலட்டு ஹின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சித்தினு சொல்லுவோம். புறத்தோட்ட பண்பெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், பட் இனப்பெருக்க திறன் இருந்தாலும் என்னது அந்த இனப்பெருக்க அடுத்த ஜெனரேஷன் உருவாக்க முடியாத செய்திகள் உருவாக்க முடியாத இனப்பெருக்க திறனுடைய அந்த இனங்களை உற்பத்தி செய்யக்கூடியதான் வந்து சின்ன சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பேரினம்னு சொல்லுவோம். ஸோ பேரினங்கள் வேற ஒன்றும் இல்லை, பொதுவான மூதாதையர்களிடமிருந்து பண்புகளை பெறப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரினம்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடைப்னு சொல்லுவோம். ஸோ என்னது பாலிடைப்புக்கு மோனோடைப்புக்கு பாலிடைப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பாலிடைப்புனா ஒரே ஒரு இனத்தை ஒரே ஒரு பேரினம் பிளஸ் ஒரே ஒரு சிற்றினம் இருக்கக்கூடியது. ஓகேங்களா, ஆர்க்கியா சொல்லக்கூடிய பேரினம், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு பாண்டா சொல்லக்கூடிய சிற்றினம் இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா மோனோடைப்புக்கு. பாலிடைப்புங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சித்தினம், ஸோ ஒரே ஒரு பேரினம் பல சித்தினங்கள் இருக்கும். ஸோ பூனைகள் சொல்கிறோம், ஓ பூனைகள் வந்து ஒரே ஒரு பேரினம் பட் சித்தினம் நிறையா இருக்கும். என்னது காட்டு பூனைகள், வீட்டு பூனை, வனப்பூனைன்னு சொல்லி பல வகையான சித்தினம் இருக்கக்கூடியதான் இந்த பேரினங்கள் சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் நம்பர் என்ன பார்க்கலாம்னு பார்த்தோம்னா கிளாஸ் பார்ப்போம். ஸோ வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சித்தினம் சொல்லி நம்ம அது அதனுடைய பண்புகளை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.